உத்தரப்பிரதேசத்தில் புதுமண ஜோடி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கேசர்கஞ்ச் பகுதியில் கோதியா கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப் யாதவும் அதே பகுதியைச் சேர்ந்த புஷ்பாதேவி என்ற பெண்ணுக்கும் கடந்த மே 30 திருமணம் நடைபெற்றது. மறுநாளான மே 31 புதுமண தம்பதிகள் வீட்டிற்கு வந்தனர். அன்றிரவு அவர்களுக்கு முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்த நாள் காலை விடிந்து நீண்ட நேரமாகியும் புதுமண ஜோடி வெளியே வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை தட்டி பார்த்தனர். ஆனால் கதவு திறக்கப்படாததால் கதவை உடைத்து அறைக்குள் சென்றனர். உள்ளே பிரதாப் மற்றும் அவரது மனைவி புஷ்பா இருவரும் சடலமாக கிடந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இருவரையும் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் பலியானதை உறுதி செய்தனர். தம்பதியின் உடலில் எந்தவித காயமும் இல்லாததை அடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் புதுமண ஜோடி மாரடைப்பால் இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் முதலிரவு நடந்த அறையில் காற்றோட்டம் இல்லாத அறை என்பதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.